அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பயிற்சி 8 அப்புறம் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படின்னு ஒரு புது டாபிக் இருக்கும். அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இங்கிலீஷில் நீங்கள் படித்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது ஒரு வகைப்படுத்துறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது உங்களுக்கு சின்ன ஃபார்முலா, அதாவது இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். இப்போ 2x அப்படின்னு போடுவோம். அதாவது அடுக்கில் உள்ள நம்பரை முன்னாடி கொண்டு வந்துட்டு அடுக்கிலேருந்து ஒன்றா குறைச்சி எழுதிடுவோம். ஸோ இது சிம்பிள். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு இருக்குது, இதை எப்படி வகைப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு சின்ன குழப்பமே வரும். இதுக்கு யூவி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஸ் அப்படின்னு ஃபார்முலா போட்டிருப்பீங்க. ஸோ அப்போது இதை யூன்னு எடுக்கணும், இதை வியூன்னு எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு வகைப்படுத்துதல். ஆனால் பகுதி வகைக்கெழுக்கள், அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா இதோட டோட்டலி சேஞ்ச். அதாவது இங்கே அதே எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. குவஸ்டினில் அவங்க இந்த இதுக்கு ddx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும், ஆனால் பகுதி வகைக்கெழுக்கள்னால் டிக்கு பதிலாக டோ பை டோ எக்ஸ்னு வரும். அப்போது அந்த டோ அப்படின்றது ஆரை இப்படி திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம இங்கே எக்ஸை தவிர மிச்சு எல்லாத்தையுமே வெளியே வச்சிடணும். அப்போ இங்கே ஒய் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கா, ஸோ அந்த ஒய்யை வெளியே வச்சுட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை வகைப்படுத்தினோன்னா என்ன வரும், ஒய் எக்ஸ் ஸ்கொயர் வகைப்படுத்தினா 2x அப்படின்னு கிடைக்குமா? அப்போது இதுதான் இதுக்குரிய ஆன்சர், 2xy. அவ்வளோதான். இப்போ அதே இது டோ பை டோ ஒய்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின் இருந்தால் இங்கே ஒய் இருக்கனால ஒய்யை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் அப்படின் இருக்குது, ஒய்யை வகைப்படுத்தினா 1. ஸோ அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் மட்டும் தனியாக வகைப்படுத்தணும், அதுதான் பகுதி வகைக்கெழுக்கள். ஸோ இந்த டோ சிம்பிள் யூஸ் பண்ணால் பகுதி வகைக்கெழுக்கள், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஸோ இதுக்காக உங்கள் புக்கில் ஒரு சின்ன ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவே நீங்கள் தேவையில்லை, ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சின்னதாக சும்மா நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் கொடுக்காமல் ஒரு 10, 20 அந்த மாதிரி வேறு எக்ஸு ஒய்னே கொடுக்காமல் கொடுத்துருந்தா அதோட ஆன்சர் 0 தான் வரும். அந்த 0 வர்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். அதாவது என்ன எழுதிக்கன்னா, எஃப் ஆஃப் கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸு கமா ஒய்னு வச்சுக்கோங்க. அதாவது இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ப்ளஸ் ஒய் 0 இப்படின்னு எடுத்துக்க போகிறோம். என்னது இது வந்து ஒரு வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதை வந்து 0 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்படி எடுக்க போகிறோம். இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ் 0 ஒய் 0 இதுதான் நம்ம எடுக்க போகிற புள்ளி. அதாவது 0, 0 வச்சுக்கிட்டாங்கன்னா இது 0, இது எக்ஸ் 0, இது ஒய் 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஃப் ஆஃப் இங்கே ஒன்று எழுதணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 கமா ஒய் 0 இது ஓகே பை. இப்போது இதுதாங்க ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சரு. இதை வச்சு நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, இது நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸை பொறுத்தா ஒய்யை பொறுத்தான்னு சொல்கிறது தான். இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸு 0 ப்ளஸ் ஹச் கமா ஒய் 0 இங்கே ஹச் இருக்கா, அப்போ இங்கே ஹச் போட்டுக்கிறோம். இப்போ அதே இது இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சேஞ்ச் தான். எக்ஸ் 0 அப்படியே வச்சுக்கிட்டு கமா ஒய் 0 ப்ளஸ் கே போட்டுற போகிறோம். மைனஸ் எப்போவும் போல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் 0 ஒய் 0 பை இங்கே எப்பயும் போல் பையில் கே போடுறோம். அதாவது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தினா ஒய்யில் கூட்டணும், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா எக்ஸில் கூட்டணும். இதுதாங்க ஃபார்முலா, வேறு எதுவுமே இந்த டாப்பிக்கில் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதுக்குரிய கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.